சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்பாக்ஸில் கிடைக்கும். இப்போ வந்து 3/4 ஸ்லீவ் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். கிளாத்தை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. கை நீளம் வந்து 12, இது வந்து குட்டீஸ் போடுற கை போடுங்க. குட்டீஸ்க்குள்ள மெஷர்மெண்ட் இது. கையினோட அகலம் வந்து 7. கை சுற்றளவு வந்து 3. சைடில் ஒரு 2.5 எடுத்துக்கோங்க. 2.5 எடுத்ததுக்கப்புறம் கிராஸ் ஓவர் கோட் போட்டுக்கோங்க. அந்த கோட்டுக்கு ஒரு மிட் பாயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நார்மல் ஸ்லீவ் எப்படி வரைவீங்களோ அதேமாரி வரைஞ்சிக்கோங்க. எப்போதுமே நம்ம 3/4 ஸ்லீவ் போட்டிங்கன்னா இப்படி கிராஸாக ஒரு கோடு போடுவீங்க. அந்த கிராஸ் கோடு போடாமல் நம்ம 1/2 கையுடைய நீளம் என்ன இருக்குதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. 4.5 அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதோடைய ரவுண்டை மார்க் பண்ணிக்கோங்க. 5 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கே எவ்வளோ எடுத்துருக்குறோமோ 3.5 எடுத்திருக்கோம், அதே 3.5 சென்ட்ரலையும் எடுத்துக்கோங்க. சென்ட்ரல் எடுத்ததுக்கப்புறம் இந்த கை வளை வந்து இப்படியே கொண்டு வந்து இந்த பாயிண்டோட டச் ஆகி திருப்பி இதோட கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வந்தீங்கன்னா கை வந்து நல்லா ஃபிட்டாக டைட்டாக இருக்கும், லூஸ் இருக்காமல் நல்லா டைட்டாக இருக்கும். கை வந்து ஃபிட்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கையினுடைய நீளம் எடுத்துக்கோங்க. நீளம் எடுத்ததுக்கப்புறம் 1/2 கையுடைய நீளம் நமக்கு என்ன இருக்குதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 கையுடைய நீளத்தை எடுத்ததுக்கப்புறம் அதனுடைய ரவுண்டை மார்க் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து அதனுடைய ரவுண்டு, அந்த ரவுண்டை மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த கையுடைய ரவுண்டு நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோமோ அதே மாதிரி இந்த 1/2 கையுடைய லென்த்துலேருந்து இருக்கும் மிட் பாயிண்ட் எடுத்து அந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த 1/2 கையுடைய லென்த்தை அப்படியே மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மேலே மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆம்புல வந்து இப்படியே வளைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. கை நல்லா ஃபிட்டாகவும் இருக்கும், நல்லா டைட்டாகவும் இருக்கும். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச்சிங் இதை வீடியோவில் பார்த்துக்கோங்க. இது வந்து 3/4 ஸ்லீவு. கை வந்து நல்லா டைட்டாக ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்காக கட்டிங்கில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்டிச்சிங் எப்படிங்கிறது காமிக்க போகிறேன். நார்மல் ஸ்லீவ் பாட்டம் மடிச்சு அடிக்கிற மாதிரி மடிச்சு அடிச்சுக்கோங்க. அடித்ததுக்கப்புறம் போட்டு பார்த்தீங்கன்னா கை வந்து டைட்டாக ஃபிட்டிங்காக இருக்கும்.